பாஜகவின் அண்ணாமலை நிகழ்ச்சியில் பேசி வருகிறார், பார்க்கலாம். வட்டத்தில் உள்ள கோகலூர், வடக்கலூர், அக்கரை செங்கம்பள்ளி, குப்பனூர், மேட்டுப்பாளையம் வட்டத்தில் இருக்கக்கூடிய புல்லோபாளையம், இழுப்பநத்தம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய 3862 ஏக்கர் நிலத்தை சிப்காட்டுக்கு எடுக்கின்றோம் என்று ஒரு அரசாணையை கொண்டு வந்திருக்காங்க. அதன் பிறகே நம்முடைய விவசாய பெருமக்கள் மதிப்பு மிகுந்த அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், இந்த பகுதியினுடைய அமைச்சர்கள் எல்லாத்தையும் போய் பார்த்தாங்க, கேட்டாங்க, மனமுருகி கேட்டார்கள். இந்த 3862 ஏக்கர் என்பது விவசாயமா மட்டும் பார்க்காதீங்க, எங்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய குடும்பம், குழந்தைங்க, சொந்தக்காரங்க இருக்கிறது, எங்களுடைய குலதெய்வம் இருக்கிறது. ஆண்டாண்டு காலமாக, காலம் காலமாக ஆன்றோர்கள், முன்னோர்கள், பெரியவர்கள் எல்லோருமே இதே நிலத்தில் ஆண்டவன் சாட்சியாக வாழ்ந்து அடுத்த தலைமுறை இங்கே பிறந்து இதே நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டு ஒரு வாழ்வியல் முறையாக ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்தவர். இது ஏதோ ஒரு கம்பெனி இல்லைங்க, ஒரு கம்பெனிக்கு போய் வேலை செஞ்சோம், 6 மாதம் கழிச்சு வாடகைக்காக இன்னொரு இடத்துக்கு போனோம், அந்த பில்டிங்க்கு இன்னொருத்தர் கொடுத்தோம், அப்படி நம்முடைய வாழ்க்கை வாழ முடியாது. மண் என்பது அந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்து காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக அதிலே இருந்து வந்தவர்கள் தான். PMEGP ஸ்கீம்ல 10 லட்சம் கடன் வாங்கி சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணுமா? அது எப்படி வாங்கணுங்கிற சீக்ரெட்ஸ் தெரியணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஆனா இது திமுக அரசுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. காரணம், அவர்கள் அனைவருமே ஒரு வியாபாரம் செய்வதற்காக, அரசியல் மூலமாக ஆதாயம் தேடிக் கொள்வதற்காக சென்னைக்கு வந்தவர்கள், கோபாலபுரத்தில் குடியேறியவர்கள். ஒரு கைப்பிடி மண் இருந்து அந்த கைப்பிடி மண்ணில் பஞ்சபூதங்கள் சாட்சியாக அந்த கைப்பிடி மண்ணில் கஷ்டப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒருவேளை உணவை அந்த மண்ணிலே தன்னுடைய சொந்த உழைப்பிலே அதை சம்பாதித்து சாப்பிட்டிருந்தா மானமும் ரோஷமும் இருக்கு. அது விவசாய பெருமக்களுக்கு மட்டும்தான் அந்த மானமும் ரோஷமும் எப்போ இருக்கு. காரணம், அந்த மண்ணில கஷ்டப்பட்டவங்க தான் வாழ்வாங்க. ஒரு வருடம் மழை அதிகமாக வரும், விளைச்சல் வந்தது வராம போய், ஒரு வருஷம் வறட்சியில் இருப்பாங்க, வராம போய். ஆனா இரண்டையும் ஏற்றுக்கொண்டு பக்குவமாக பஞ்சபூதங்களுடைய சாட்சியாக ஒரு வருடமே துணிந்து விவசாயம் செய்து ஆண்டவன் நம்மோடு இருக்கின்றார் என்று செய்யக்கூடிய விவசாய பெருமக்கள் கடைசியா தமிழ்நாட்டில் புரிஞ்சுக்கிட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா கர்மவீரர் காமராஜர் ஐயா. ஒரு விவசாயினா எப்படி எப்படி யோசிப்பாங்க, விவசாயிக்கு என்ன தேவை. அதனால்தான் காமராஜர் ஐயா தமிழ்நாட்டில் அதிகமா டேம கட்டினாங்க. காமராஜர் ஐயா பாடுபட்டு கால்வாய் கால்வாயாக கட்டி தமிழ்நாட்டில் அணை தடத்திற்கும் கூட தண்ணியை கொண்டு சென்று பல இடத்தில் விவசாய பெருமக்களை வாழ வைத்திருக்கின்றார்கள். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்காக சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்த 8 பேர் மேடையில் இருக்காங்க. சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்த 8 தலைவர்கள் மேடையில் இருக்கின்றனர். விவசாய பெருமக்களுடைய பெயரை சொல்வதற்கு நான் காத்திருக்கின்றேன். பெரிய பெருமக்கள் இருக்காங்க. இதுல பெரிய விஷயம் என்னன்னா, இந்த பகுதிக்கு தண்ணீரை கொண்டு வந்து இந்த பகுதியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக போராடி அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக தண்ணீரையும் கொண்டு வந்து தண்ணீர் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. 10 கிலோமீட்டர்ல பவானி சாகர் அணை இருக்கு. அவினாசி அத்திக்கடவு தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் இதை தரிசு நிலம் என்று சொல்லி சிப்காட் மூலமாக இங்க இருக்கக்கூடிய 3862 ஏக்கர் எடுக்கிறாங்கன்னா இந்த அரசுக்கு உண்மையாலுமே மூளை இருக்கிறதா, இல்ல அடிமுட்டாள்கள் சேர்ந்து கோபாலபுரத்தில் ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. எல்லாவற்றையும் விட இதை தரிசு நிலம் என்று சொல்லுகின்றேன். நாங்க போன வருடம் வந்த பொழுது, அதன் பின்பு வந்த பொழுது கூட உள்ள போய் பார்த்தோம்னா இந்த நிலத்துல என்னமெல்லாம் நம்ம விளைக்கிறோம் நமக்கு தெரியும். வெங்காயத்திலிருந்து மிக முக்கியமான விவசாயத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே வருகிறது. வாழை, மஞ்சள், புதினா, மல்லி, தென்னை, சின்ன வெங்காயம், எங்க போய் பார்த்தாலும் இதை பார்க்க முடியும். இதை வைத்து மக்கள் வாழ்கின்றார்கள், இதை வைத்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், காலங்காலமாக வச்சிருக்காங்க. இங்க யாருமே பணக்காரராக
ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அன்னூர் மணல் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் இந்த நிலத்தை எல்லாம் கொடுத்துட்டு நீங்க கொடுக்கிற சொற்ப பணத்தை வாங்கிட்டு ஊரை விட்டு போய் சென்னைக்கு வந்து ஒரு பிளாட்ல அங்கே தங்கி கொண்டு எப்படி வாழ்வார்கள்? இவங்க எல்லாம் 4:30 மணிக்கு எந்திரிச்சு சூரியனை பார்த்து விட்டு கையில மம்மட்டி எடுத்துக்கிட்டு கடப்பார் எடுத்துட்டு விவசாயிக்குள்ள போனவன், காலங்காலமாக வாழ்ந்தவன். உங்களை போல விவசாய பெருமக்களும் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்க தப்பா வாழ்றீங்க, நாங்க தப்பா வாழல, நாங்க சரியா வாழ்ந்து இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் சரியாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனா இன்னைக்கு இந்த 3862 ஏக்கர் வேணும், எதுக்கு வேணும்? அடுத்த கேள்விக்கு வரும், எதுக்கு வேணும்? இல்ல தமிழகத்துல வந்து தொழிற்சாலைகள் வருகிறது. மத்திய அரசினுடைய கணக்குப்படி தமிழகத்துல இன்னைக்கு தேதியில தொழிற்சாலைகளுக்காக ஒதுக்கப்பட்டு இன்னும் தொழிற்சாலைகள் வராத நிலம் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 48,195 ஏக்கர் இருக்கு. 48,195 ஏக்கர் அரசாங்க குறிப்பில் மார்க்கெட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதாவது தொழிற்சாலைகள் வருவதற்காக இதற்கு முன்பு கையகப்படுத்தப்பட்ட நிலம் 48,195 ஏக்கர் காத்து கொண்டிருக்கிறது, காத்தடித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க வாங்கி அதில் தொழிற்சாலைகள் போடுங்க அப்படின்னு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 20 ஆண்டுகளுக்கு முன்பு திமுக அரசு தமிழகத்தில் இருந்த பொழுது நாங்குநேரியில் இதே போல நாங்குநேரி 2518 ஏக்கர் எடுத்தாங்க 20 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்குநேரி. தொழிற்பேட்டை அமைக்க நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தும் நிலையில் விவசாயிகளுக்கு ஆதரவாக பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசினார். அதனை பார்த்தோம். PMEGP ஸ்கீம்ல 10 லட்சம் கடன் வாங்கி சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணுமா? அது எப்படி வாங்கணுங்கிற சீக்ரெட்ஸ் தெரியணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.